ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். வாயு வேகத்தை மனோவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காற்று எப்படி ஓரிடத்தில் நிலையாமல் இருக்காம சுற்றி சுழன்று வீசுமோ, அப்படியே மனிதன் எண்ணங்களும் வேகமாக அலைமயந்து கொண்டே இருக்குங்க. ஒன்று தொட்டு ஒன்று என எண்ணங்களின் வேகம் அதிகரித்து கொண்டே செல்லும். எண்ணங்கள் என்பது என்ன? ஒருத்தரின் ஆசைகள், லட்சியங்கள், திட்டங்கள், எதிர்கால வாழ்க்கை, மேம்பாட்டு சிந்தனைகள், சில சமயம் நல்ல எண்ணம், சில சமயம் கெட்ட எண்ணம், சில சமயம் சமூகத்துக்கு ஒவ்வாத எண்ணம், அபிப்பிராயம், சில சமயம் சீரிய யோசனைகள் என ஒரு மனிதன் ஒவ்வொரு நொடியும் யோசித்து கொண்டே இருக்கிறாங்க. இது வயதுக்கு யோசனை எண்ணங்களாகவும் அமையும். ஜோதிடத்தில் ஒருவரின் எண்ணங்களை பற்றி கூறும் இடம் ஐந்தாம் இடங்க. ஐந்தாம் இடம் அதன் அதிபதி. ஐந்தாம் இடத்தில் இருக்கும் கிரகம் பார்க்கும் கிரகம் என இதனை பொறுத்து மனிதனின் சிந்தனைகள் கொடிகட்டி பறக்குங்க. சரி, இத்தனை யோசனைகள், சிந்தனைகள், லட்சியங்கள், விருப்பங்கள், தாபங்கள் அனைத்தும் நிறைவேறுமா? எண்ணியது எண்ணியாங்க வழியே பலிதமாகுமா? இதனை நிர்ணயித்து கூறும் இடம் ஐந்தாம் இடத்துக்கு ஏழாம் இடமான பதினோராம் இடங்க. ஆக ஒரு மனிதன் அனைத்துக்கும் ஆசைப்படலாங்க, ஆனா அது நிறைவேறுமா, காலதாமதமாகுமா, ஆசைக்கு எதிரான செயல்கள் நடக்குமா, ஆசையே நிறைவேறாதா என இத்தனை விஷயங்களையும் நமது ஜாதகத்தில் பதினொன்னாம் இடம் தெளிவாக சொல்லியிருங்க. அதுவும் நமது எண்ணங்கள் தர்ம வழியில் நிறைவேறுமா, அதர்ம வழியில் நிறைவேறுமா என்பதையும் பதினொன்னாம் இடம் அறுதியிட்டு சொல்லிடும். பதினொன்னாம் அதிபதி ஒருவரின் ஜாதகத்தில் உச்சமானால் நமது லட்சியங்கள் பூத்தொடுப்பது போல் எளிதாக விரைவாக நிறைவேறுங்க. பதினொன்னாம் இட அதிபதி ஆட்சியானால் நமது ஆசைகள் அளவிடாத முறையில் அழகாக நிறைவேறுங்க. பதினொன்னாம் அதிபதி சுப வர்க்கோத்தமம் பெற்றால் சுலபமாக எண்ணங்கள் நிறைவேறும். பதினொன்னாம் அதிபதி நீசம் பெற்றால் நினைவுகள் நிறைவேறுவது கடினங்க. பதினொன்னாம் அதிபதி பகை நீசம் பெற்று 6-8-12 இருந்தா எந்த முயற்சியிலேயும் லாபம் கிடைக்காது. லக்னாதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் பகை கிரகங்களாக அமையும் போது பகைவர்களுடன் முட்டி மோதி யோசனைகளை நிறைவேற்றிக்குவாங்க. பதினொன்னாம் அதிபதி நீச வர்க்கோத்தமம் பெற்றால் சிந்திக்காமல் இருப்பது உத்தமம். என்ன யோசனை என்றாலும் எதுவும் நிறைவேறாதுங்க. நாளடைவில் இவன் ஒன்னு சொன்னாலே விளங்க மாட்டேங்குது அப்படின்னு ஒதுக்கி தள்ளும் நிலை ஏற்படும். பதினொன்னாம் இடம் லாபத்தை குறிக்குங்க. பெரும்பாலான மனிதர்களின் சிந்தனை லாபம் அடைவது என்பதை நோக்கித்தான் பயணப்படும். எனவே இங்க சிந்தனை பலிப்பது என்பது ஒருவரின் லாப கணக்கையும் குறிக்குங்க. இனி 12 ராசிக்காரர்களுக்கும் அவர்களின் எண்ணமும் லட்சிய பலிதமும் லாப பெருக்கமும் எப்படி இருக்கும் என்று தனித்தனி வீடியோவில் பார்க்கலாங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.